கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அருமை நண்பர் டி.ஆர்.பாலு அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். முப்பெருவிழா நிகழ்ச்சியில் இறுதியாக உரையாற்றி எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்க இருக்கின்ற எங்கள் நினைவில் வாழும் அருமையண்ணன் தலைவர் கலைஞருடைய அருந்தவ புதல்வன் நாளைய தமிழகம் தளபதியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கருத்துரைகளை வழங்க வருகின்றிருக்கின்ற எழுத்தாளர் அன்புக்குரிய நண்பர் மதிமாறன் அவர்களே, கழக அமைப்புச் செயலாளர் அருமை நண்பர் பாரதி அவர்களே, வடக்கு காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் தம்பி தாமா அன்பரசன் எம்எல்ஏ அவர்களே, காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி சுந்தர் எம்எல்ஏ அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி செல்வம் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடி அருமை நண்பர் வைத்திலியம் அவர்களே, கழகத்தின் மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகரக் கழக, பேரூர் கழக, ஊராட்சி கழக, வார்டு கழக உறுப்பினர்களே, அணிகளின் நிர்வாகிகளே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த காஞ்சி மாவட்ட கழகங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் நாளை முதல் தலைவர் தளபதி அவர்கள் நடத்த இருக்கின்ற புனித போர், குருசைட் அகெயின்ஸ்ட் ஈவில்ஸ் என்று சொல்வார்கள், தீயவர்களை அழிப்பதற்காக புனித போரை நடத்துவது உண்டு. அப்படிப்பட்ட புனித போரை தொடங்க இருக்கின்ற எங்கள் ஆரியூர் தளபதியார் அவர்களை கரங்களை வலுப்படுத்த, அவர் தொடர்ந்து 7 மாதமாக நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பொதுப்பணிகளை மீண்டும் தொடர்ந்து நடத்துவதற்கு, தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகளில் மட்டுமல்ல, இறுதியாக அவர் கோட்டை கொத்தளத்திலே உட்கார்ந்து முதலமைச்சராக பணியாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளில் கழகத் தோழர்களை சந்திப்பது, பொதுமக்களை சந்திப்பது, கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கை வழங்குவது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் ஆரியூர் தலைவர் தளபதியார் அவர்களே, 2 மாவட்ட கழகங்கள் சார்பில் ஊராட்சி கலை நிர்வாகிகள், வார்டு கலை நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக பிரதிநிதிகள், கழகத்தின் அணிகளின் நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தினுடைய பல்வேறு நண்பர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருடன் இணைந்து மாவட்ட கழக செயலாளர்கள் தம்பி தாமோ அன்பரசன் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் தம்பி சுந்தர் எம்எல்ஏ அவர்களும் இணைந்து வடக்கு மாவட்டத்தில் உள்ள 34,386 நிர்வாகிகளும், தெற்கு மாவட்டத்தில் உள்ள 36,492 நிர்வாகிகளும் சேர்ந்து 70,878 பேர், 70,878 கழக நிர்வாகிகள் ஒருங்கிணைந்த காஞ்சி மாவட்டத்தின் சார்பில் 1,10,00,000 ரூபாயை இன்றைக்கு நம்முடைய 2 மாவட்ட கழகங்கள் சார்பில் தம்பி தாமோ அன்பரசன் அவர்கள் நாளை காலை 11 மணி அளவில் தலைவர் கலைஞர் அவர்களை, தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து வழங்க இருக்கிறார்கள். அந்த நிதி இப்போதே இந்த மேடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக 2 மாவட்ட கழக செயலாளர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அறிவாலயத்துக்கு வந்து அந்த நிதியை வழங்க இருக்கிறார்கள். நாளை முதல் தலைவர் தளபதி அவர்கள் தொடங்க இருக்கின்ற இந்த புனித போரில் முதல் நாள் இன்று அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சி மாவட்டத்தில் இன்றைக்கு அவரை வழியனுப்பி வைக்கின்ற விழாவாக நான் கருதுகிறேன். இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் உங்களை வாழ்த்தி வழியனுப்புகிறார். நாளைக்கு ஈரோட்டிலே நீங்கள் நிகழ்த்திருக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் அவர்கள் உங்களை முன்னின்று நடத்த இருக்கிறார்கள். அதற்கு மறுநாள் நடைபெறுகின்ற தஞ்சை மாவட்டத்தினுடைய முன்னாலே இருந்த பழைய தஞ்சை மாவட்டத்தினுடைய பகுதி புதுக்கோட்டையிலே அண்ணன் கலைஞர் அவர்கள் பிறந்த அந்த தஞ்சை மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆக அறிஞர் அண்ணா அவர்கள் உங்களை வழி அனுப்புகிறார்கள், தந்தை பெரியார் அவர்கள் வழி அனுப்பப் போகிறார், கலைஞர் அவர்கள் உங்களை வழி அனுப்பப் போகிறார்கள். இந்த மூவரும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த வழியில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் மீண்டும் அவர்கள் முன் செல்ல நீங்கள் அவர்களை தொடர்ந்து செல்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க லட்சிய பாதையில் நடந்து சென்று கோட்டையிலே நீங்கள் அமர வேண்டும். சங்க காலத்திலே புறநானூற்று தாய் மகனை அழைப்பார், போருக்கு செல்கின்ற மகனை அழைப்பார். அழைத்து அவனை உச்சி மோந்து ஆற தழுவி ஒரு களத்திலே வாளை கொடுப்பார்கள். எதிரிகளை சாய்க்கின்ற வாளை கொடுத்து மறுகரத்திலே அவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக கேடயத்தையும் வழங்குவார்கள். இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு அண்ணா பிறந்த காஞ்சி மாவட்டத்தில் இன்றைக்கு வாளும் கேடயமும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்களுக்கு தேவைப்படுகின்ற தேர்தல் செலவுக்கு தேவைப்படுகின்ற நிதியும் வழங்கப்படுகிறது. இந்த நிதி ஒரு பொருட்டல்ல, உங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே தமிழகத்தின் முதல்வராக மக்கள் மனதிலே முன்கூட்டியே குடியிருந்து இன்றைக்கு கோட்டைக்கு செல்கின்ற நாள் தான் குறிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நாளை விரைவாக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற தொண்டர்கள் உங்களுக்காக ஆற்றுகின்ற பணி தொடரும் தொடரும் என்று சொல்லி, வீர இளைஞரே நீங்கள் வெற்றி பாதைக்கு எங்களையெல்லாம் அழைத்து செல்லுங்கள், உங்கள் பின்னாலே நாங்கள் வர இருக்கிறோம், வெல்க நீங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.